ஹாய் நான் இங்கே இப்போ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த மோக்கோவோட ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது, அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்குது. இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிராஜ் சோப்ரா. எல்லோரும் பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருப்பீங்க. எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2021 ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கோல்டே அடிக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோல்டு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டார். ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். அண்ட் இவருக்கு வந்து இவரை பற்றின பயோகிராஃபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகி அந்த பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போயிட்டு, அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கோல்டு மெடலை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தந்திருக்காரு. ரொம்ப பார்த்திங்கன்னா பெருமையாக இருக்கும். ஓகேங்களா? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அடித்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அண்ட் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அப்பப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்களும் அப்பப்போ பார்த்திங்கன்னா கேம்ஸ் போய் விளாடுங்க, உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா? ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிரிக்கெட் பண்டில் எடுக்கிறது எப்படி அண்ட் டாப் கிரிமினல் எப்படி ரிட்டர்ன் ஆகுது சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ஒரு வீடியோவில் நான் அந்த பச்சை கலர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிம் கோடு கொடுப்பாங்க, ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ரெடிம் கோடு கொடுப்பாங்க. எந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அச்சீவ்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த அந்த பச்சை கலர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 20 தருவாங்க அப்படின்னு சொன்னேன். அது அப்படி தான் தருவாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வேளை அந்த ரெடிம் கோடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதுக்கு அடுத்த நாளுக்கிலேருந்து ஒரு 2 நாளைக்கே வேணுமோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பாக வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தந்துருவாங்க. ஓகேங்களா? அண்ட் ரெடிம் கோடு வேணும்னா இப்போவே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க, உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு வந்துடும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th anniversary-க்கான அந்த ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. லாகின் பண்ணால் ஒரு ஆகு ஸ்கின்னு, ஒரு 45 கில் அடித்தா ஒரு ட்ரெஸ் பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பன் ரயில் வச்சார், இன்குபேட்டர் வச்சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வருக்கு நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணணும். ஓகேங்களா? அவங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தி இல்லை இந்த ஒரு ரிவார்டில். ஏன்னா அந்த ட்ரெஸ் பண்டலுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, போன தடவை கொடுத்த ட்ரெஸ் பண்டல் காட்டி கொஞ்சம் எஃபெக்ட் இருந்தது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டும் இருக்காது. கன்னு ஸ்கின் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஆகு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. மித்தபடி இன்னும் எனக்கு கொஞ்சம் ரிவார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோணுது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரிவார்டு ஏதாட்டும் இது பண்ணாங்கன்னா நல்ல, எல்லோரும் பார்த்திங்கன்னா அதுக்காக பார்த்திங்கன்னா விளாடுவாங்க, அந்த மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கே உட்காந்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரீ ரிவார்டாக கொடுத்துருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, இந்த டாப்பிக்கை விட்டுட்டு போயிட்டிங்கன்னா, நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வரில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் 60% பார்த்திங்கன்னா வந்துட்டு. ஓகேங்களா? அது வந்து 79 டைமண்ட்லேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 199 டைமண்ட்க்குலாம் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா, அது ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹலாக்கு வந்து 600 டைமண்ட்னா ஒரு 280 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? 280 டைமண்ட்கிட்ட வந்துடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு கேரக்டர் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் சொன்ன மாதிரியா நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கும் சேர்த்து இருந்தாலும் இருக்கலாம், இல்லை தனியாக வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு. ஓகேங்களா? ஏன்னா 4th anniversary-னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் அடுத்த விஷயம் என்னென்னா, இவனுக்கு இந்த கருணாகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈவெண்ட் விடணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் அவேக்னிங் பண்ணதில் இவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுத்து இப்படி ஒரு இது கொண்டு வரணுமா? இதுக்கு ஏன் கூட கொலாபரேஷன் பண்ணுங்கடா, நான் ஏதாட்டும் 2 ட்ரெஸ் பண்டில் போட்டுக்கிட்டு நான் நிற்கேன், அதை ட்ரெஸ் பண்டில் கொண்டு வாங்க. என்னத்த ஒரு மோக்கோவோட அவேக்னிங்க்கு கிட்டத்தட்ட 20-30 இதுக்கிட்ட ஏற்று நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். நான் வந்து ட்ரெஸ் பண்டில் காமிச்சோம்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கே 3 பேக் ஸ்கின் இருக்குது. எதுக்கு இது ஏதாட்டும் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் 20-25 ரிவார்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்களா? ஏன்னா இப்படி பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டாவது பேக்கை வந்து பார்த்திங்கன்னா இதை விட இது வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ மாதிரியே இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கிரினேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். ஆனால் கிரினேடும் இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோக்கோ கூட தான் வரப்போகுது.
இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. லெவல் ஒன்லேருந்து லெவல் டூலேருந்து லெவல் த்ரீ வர கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தும் இன்னொரு பேக்கு, இதுவும் பார்த்திங்கன்னா மோகோ கூட தான் வரப்போகுது. இதில் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா மோகோ கூட தான் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க, ஒரு அவத்தார் கொடுத்துருக்காங்க. அந்த பேனர் அவத்தாராக இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுவேன், ஒரு எஃபெக்டும் இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிமேஷன் பேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லூட் பாக்ஸு, அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஸ்கின்னு, அடுத்து ஒரு பைக்கு ஸ்கின்னு, ஒரு கிரனேட் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிரனேட்ஸ் கூட ரெண்டு ஸ்கேட் போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன், இல்லை ஒரு ஸ்கேட் போர்டு, ஒரு பேராசூட்டு, ஒரு பின்னு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கைவிங்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு இதுனா ஃபால்கோ பெட்டோட ஸ்கின். ஓகேங்க, அண்ட் இதில் இவ்வளோதான் ரிவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடையாது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளூவல் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன் அந்த ஒரு க்ளூவோடும். அண்ட் அது கூட ரெண்டு மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். ஓகேங்களா, இவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோகோ ஈவெண்ட்டில் வரப்போகுது. அந்த மோகோவை அவேக்னிங் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டில் இவ்வளோ ரிவார்ட்ஸு, இதெல்லாம் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா டைமண்டில் விட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா காசு பிடுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேரக்டரோட அவேக்னிங்க்கு ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெல்லி வந்தது, ஹையாட்டம் வந்தது, அதுக்கெலாம் அறிகுறியே தெரில. அது அவேக்னிங் ஆன மாதிரியே, அதுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தின மாதிரியே தெரில, ஜஸ்ட்டு அவேக்னிங் பண்ணுற மாதிரி விட்டாங்க. ஆனால் ஏன் இப்படி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஆண்ட்ரூ கூட பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒரு மண்ணுமே கொடுக்கல, ஒரே ஒரு பேண்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னு கொடுத்துருந்தாங்க, மித்தபடி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கொடுக்கல. அண்ட் எதுக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா காசு பிடுங்கிறதுக்கு தான் இப்படிலாம் ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஏன் கூட வந்து கொலாபரேஷன் பண்ணால் நான் ஒரு ரெண்டு ட்ரெஸ் பண்டில் அதெல்லாம் போட்டுட்டு இருப்பேன், அது ஒரு ரெண்டு ட்ரெஸ் பண்டெலாம் கொண்டு வரலாம், நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடலாம், அந்த மாதிரியே ஆட் பண்ணலாம். சும்மா ஒரு கேரக்டருக்கு இப்படி அவேக்னிங் ஆகுறதுக்கு இவ்வளோ ரிவார்ட்ஸா, என்ன பண்ண. அண்ட் இது அதோட முடியல, இன்னொரு ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன், ஒரு ஸ்பேஸ் டோலுக்கான கன்று. ஓகேங்களா, கன்று ஸ்கின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் டோலுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்சு ரொம்ப கூட்டிட்டாங்க. ஸ்பேஸ் டோல்லு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஸ்குவாட்லாம் ஸ்கோப்போடு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனிமி மேலே லாக் ஆகுது. இந்த ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் டேமேஜ், ஒரு அக்யூரஸியாக என்னமோ கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மேகசின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த ஸ்கின். இது வந்து அந்த மோகோ கூட தான் வரப்போகுது. ஓகேங்களா, அண்ட் அதில் மிஸ் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சுதான், ஏன் அதுக்குன்னு அதை இழுத்துட்டு போய்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருந்தது. அந்த பேன் ஸ்கின்னு, அந்த பேட்டு ஸ்கின்னு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருந்தது காமிச்சிட்டு. ஓகேங்களா, அந்த க்ளூவால் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அண்ட் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏன் பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ். இது ரொம்ப பார்த்திங்கன்னா ட்ரஸ்டான ஆப். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறது மூலிமா அதுக்கான காசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா, இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து பேடிஎம் மணியாக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துட்டாவும் எடுத்துக்கலாம், ரெடீம் கூடவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.